திருவருட்சிந்தனை சங்கம விழா சிறப்பாக நடைபெற இறைவனின் திருவருளையும் குருவருளையும் வேண்டி இந்த பயிற்சி மையத்தை 20 வருட காலமாக திறமையுடன் செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் சித்தாந்த வித்யாநிதி திருக்கோ முத்துசுவாமி ஐயா அவர்களுக்கும் அவரது முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அவரது துணைவியாருக்கும் அவரது உறவினர்களுக்கும் மற்றும் சைவ சித்தாந்த மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் திருவிளக்கு ஏற்றி தொடங்க உள்ளோம். மங்களசுடர் ஏற்றவரும் மங்கையர்கள் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். விஜயலட்சுமி மேம், திருமதி சுபாஷினி, டாக்டர் ஸ்வேதா, விஜயலட்சுமி ராஜாராம் மேம், நன்றி. மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒளிவளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனேயே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்க வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை, தொண்டனேன் விளம்புமா விளம்பேயே. திருச்சிற்றம்பலம் கம்பாட திருமதி கல்யாணி ஜம்புநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் கைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்துள்ளர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவுரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம்
தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மானிவனந்தே முற்றலமையிழநாகமுடேன் முளைக்கும் பவை பூண்டு வற்றலோடு கலனாமலி தேர்ந்தெனதுள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்த பிரமா புறமேவிய பெம்மானிவனந்தே அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமா புறமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனவை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதாமே ஒரு நெறிய மனவை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம். சிறிய சிற்றுண்டிக்கு பிறப்பு அனைவரும் 8:30 வந்து அமரவும் இருக்கையில் சிற்றுண்டிக்கு செல்லவும் அனைவரும் 8:30 இருக்கையில் அமரவும் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை வாசிக்க சித்தாந்த ரத்தினம் திரு ரா சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இனிய மாலை, இனிய மார்கழி மாதம், இனிய காலை பொழுது, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். எனது வரவேற்புரை சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன். அனைவரையும் முதற்கண் வரவேற்கிறேன். சிறப்பாக நமது இயக்குனர் ஐயா சிவநெறித்தண்டர் சா கந்தசாமி ஐயா அவர்களை, திருமுறை களஞ்சியம் பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களை, பன்னிசை பேரறிஞர் மயிலே ஓதுவார்
திருப்பா சர்க்குநாதன் அவர்களே, அவருக்கு துணை கொடுக்கவிருக்கும் வயலின் வித்தகர் எம்எஸ்ஜி சுரேஷ் அவர்களையும், மிருதங்க வித்தகர் திரு மாதேஸ்வர் அவர்களையும், திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மற்றும் சென்னை கிளை அமைப்பாளர் சித்தாந்த சிவ திருத்தொண்டர் திருத்தொண்ட மாமணி திரு கணேசன் ஐயா அவர்களையும், தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி அவர்களையும், தேவார இசைமணி திருமதி விஜயலட்சுமி அவர்களையும், ஹைதராபாத் கிளையின் புரவலர் அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் முத்துகிருஷ்ணன் அவர்களையும், இன்னும் வரவிருக்கும் எல்லாரும் யாரையா விட்டலன்னு நினைக்கிறேன், இன்னும் வரவிருக்கும் சைலஜா ராமையர் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா, திரு உதயசங்கர் டைரக்டர் ஆகாஷவாணி ஹைதராபாத் ஸ்டேஷன், இவர்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்று உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். திருமுறை களஞ்சியம் புலவர் திரு எம் கே பிரபாகரமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். களஞ்சியம் புலவர் திரு எம் கே பிரபாகரமூர்த்தி அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கம் தருமை ஆதீனம் பல்கலைக்கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை எம்ஏ டிஐடி பட்டம் பெற்று பின் சென்னை பல்கலைக்கழகம் எம்எட் பட்டம் பெற்றவர். சென்னை குன்றத்தூரில் கடந்த 50 ஆண்டுகளாக அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி அனுபவம் சமயத்தொண்டு என்கிற வகையிலே திருக்கோயில்களில் சொற்பொறிவு திருநெறிய தெய்வத்தமிழ் வழிபாடுகள் செய்வித்தல் திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் மற்றும் சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையங்களில் பேராசிரியராக இருந்து தொடர்ந்து பணியாற்றி வருதல் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் சென்று உரையாற்றியுள்ளார். குன்றத்தூரில் தெய்வ செக்கிழார் பெருமான் அவதரித்த புண்ணிய பூமியில் திருமுறைக்கு என்றே தனியாக ஒரு திருக்கோயில் அமைத்து நாள்தோறும் வழிபாடு செய்து வருகிறார். 30 மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்கள் விருதுகள் பட்டயங்கள் பட்டங்கள் பெற்றவர். மேலும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் திருக்கரங்களால் திருமந்திரத்திற்கு விருது, நேர்முக பயிற்சி மையத்திற்கு உரிய சிவத்தமிழ் செம்மல் விருது, தற்பொழுது தருமை ஆதீன புலவராகவும் இருந்து கொண்டு சமயப்பணி செய்து வருகிறார். கதிர்காமத்திலிருந்து கைலாயம் வரை தேவார பாடம் பெற்ற திருத்தலங்கள் திருப்புகழ் தலங்கள் திருநாலாயிர திருத்தலங்கள் சக்தி பீடங்கள் என்று சுமார் 5000 மேற்பட்ட ஆலய தரிசனம் செய்துள்ளார். இந்திய பெருநாட்டில் ஓடுகிற பல புண்ணிய நதிகளில் நீராடல் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளல் அன்பர்களையும் அழைத்து சென்று வந்த நிகழ்வு கட்டுரைகள் நூல்கள் என எழுதி வெளியிட்டுள்ளார். இவருக்கு மங்கள ஆடை அணிவிப்பதற்கு சித்தாந்த வாழ்வியல் மன்ற செயலாளர் திரு ஜம்புநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்கு அமைப்பு செயல் இப்பொழுதும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி,
வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர ஆரவணத்து அமரன்னடம் கண்டு வந்த காரைக்காலம்மை தன்னை பாலனந்தி உமைமுலையிற்பதிகை செய்வலபகந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளார் தடுத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடிவணங்கு பூமியை தூக்கு சீர்திருத்தொண்ட தொகையை விரிவாக்கியனார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கியப்பயனாப்பதி குன்றை வாழ் ஷேக்கிழானடி சென்னி இருத்துவம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செமேனியம்மான் சிவபரஞ்சுடர் ஏழு தலம்புகள் காவிரியால் விளை சோழ மண்டலத்திலே திருவாவுடுதறை என்கின்ற திருத்தலத்திலே அருள்மிகு உப்பிலாமலை அம்மையுடனாய மா சிலாமணீச பெருமான் என்ற திருநாமத்தோடு எழுந்தருள் இருந்து அருள்பாலிக்கின்ற பெருமானுடைய திருவடி தாமரைகளை முதலாவதாக சிந்தை செய்து வணங்கி ஞானமா நடராசமூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளை சிந்தை செய்து அருதிரு நமசிவாயமூர்த்திகளுடைய திருவடிகளை போற்றி துதித்து திருவாவூர்தரை ஆதீனம் 24வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் உச்சிகர சீர்வளர் குருமாசினானவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி வணங்கி திக்கலாம்புகளும் திருநெல்வேலி தன்னார் தமிழிக்கும் தன்பாண்டி நாட்டு ஞானமுனி புங்கவர்களாக விளங்கிய பேரருளாளர்கள் வரிசையிலே சைவ சித்தாந்த சென்னறிக்கு ஞான சூரியனாக உதித்த சைவ சித்தாந்த சக்கரவர்த்தியாக விளங்கிய நம்முடைய ஈசான வைத்தியநாத ஈசான தேசிகர் ஐயாருடைய திருவடி தாமரைகளை நினைந்து போற்றி அவருடைய குருவருளாலே இன்றைக்கு சைவ சித்தாந்த சென்னறி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய பெருநாட்டிலே ஏன் உலகளாவிய அளவிலே வளர்ந்திருக்கிறது, மக்கள் அறிந்து பயன்பெறுகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு ஜெகந்திராபாத் என்று சொல்கிற இந்த புண்ணிய பூமியிலே மிக சிறப்பான முறையில் திருவருளோடும் குருவருளோடும் சிவஞான கல்வி வேள்வியில் 10ஆம் தொகுப்பு நிகழ்வையும் 20 ஆண்டுகள் நிறைவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருவருட்சிந்தனை சங்கம விழா, இந்த அருமையான விழா நிகழ்வை உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியின் உரியெழுது என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவது போல ஒவ்வொரு நிகழ்வையும் உள்ள கிளியிலே அமைத்து வடிவமைத்து சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய சைவ சித்தாந்த வித்யாநிதி அன்பிற்கினிய கோ முத்துசாமி ஐயா அமைப்பாளர் பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிலே இன்றைக்கு இங்கே வரிதந்து விற்றிருக்கின்ற நம்முடைய திருவாவூர்தறை ஆதீனம் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தினுடைய இயக்குனர் பெருந்தகையாக விளங்குகிற வணக்கத்திற்குரிய ஐயா கந்தசாமி ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்வுக்கு மகுடம் வைத்தது போலே இன்றைக்கு சைவ திருமுறைகள் என்று சொன்னால்
செல்வேசியாகட்டும் குறுந்தகடுகளாகட்டும் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு தேவாரம் ஒலிக்கிறது என்று சொன்னால் அந்த வகையிலே நம்முடைய சர்க்குருநாத ஈசான தேசிகர் திருவாசக சென்னாவலர் இன்றைக்கு நம்முடைய நிகழ்விலே ஒரு பெரிய விருது பெற இருக்கிறார். பன்னிசை கற்பக பெருந்தகை என்று உபய குல தூப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே என்பார் அருணகிரிநாத பெருமான். விருது என்ற சொல்லாட்சியே நமக்கு அருணாச சுவாமி வழங்கியிருக்கிறார். அப்படி இந்த விழா நிகழ்வில் சைவ செம்பணி விருதுகள், சைவ சித்தாந்த மாணவ செம்மணி விருது, இப்படி தொண்டு செய்கிற பெருமக்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்கி போற்றுவது சால சிறப்பு. அந்த வகையிலே சிறப்பு விருந்தினர்களாக பல பெருமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எழியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து, கொள்கையினால் உயர்ந்த சீரடியார் பெருமக்களாக விளங்குகிற சித்தாந்த வாழ்வியல் மன்றம் மற்றும் நம்முடைய சைவ சித்தாந்த மாணவர்களாக விளங்குகிற பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்திலே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலே இருந்து இந்த இனிய விழாவிற்கு ஏற்பாடு செய்து ஐயாவர்களுடைய அன்பு கட்டளையை ஏற்று பாராட்டுதலுக்குரிய எங்களது கணேசன் ஐயா அவர்கள், சாதனை செம்மல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல் சர்க்குருநாத ஈசான தேசிகர் அவர்களுக்கு இசைக்கருவி யாழிசை மற்றும் முழவிசை இசைக்கவல்ல அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதி வாழ் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அமைதி, நம்ம இப்போ எங்கே இருக்கோம், பரபரப்பான சென்னையில், ஆரவாரமிக்க சென்னையில் பலவேறு வகையான இடையூறுகளும் இடர்பாடுகளும் இப்போ பெருமழை காரணமாக சந்தித்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையிலே ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக ஏகாந்தமாக இனிது இனிது ஏகாந்தம் இனிது. தாமிரபரணி கரையிலே தான் ஏகாந்தேஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்கும், ரொம்ப அற்புதமான இடம். அப்படி ஒரு அருமையான சூழல் இன்றைக்கு இங்கே வாய்த்திருக்கிறது. இனிமையான விருந்து, காலை சிற்றுண்டி, அதோடு சொல் விருந்து, இசை விருந்து என்று எங்கு பார்த்தாலும் இந்த அழைப்புகளை கண்ணுற்றால் விருந்து விருந்து என்ற சொற்களே மல்கி காண கிடைக்கின்றது. அந்த வகையிலே இத்தகைய விழா ஏற்பாட்டை மிகச் செம்மையாக தொடர்ந்து 20 ஆண்டு நிறைவு விழாவாக நூல் வெளியிட்டு மலர் வெளியிட்டு ஆலினால் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது போல பல்கலை செம்மலாக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய முத்துசாமி ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாம் எல்லாம் உரத்த கரவில் எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தி, தமிழகத்தில் செய்வதில் பெருமை இல்லை, இந்த வேறு மாநிலமாக இருக்கிற இங்கு வந்து அவர்கள் சாதித்திருப்பது உண்மையிலேயே மாபெரும் சாதனை செம்மல் நம்முடைய முத்துசாமி ஐயா அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிற அன்பர்களெல்லாம் நல்ல அவருக்கு அன்பர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஒரு நல்ல அன்புக்கு பாத்திரமாக அவர்கள் விளங்குவதை பார்க்கிற பொழுது நெஞ்சம் பூரிக்கிறது என்று சொல்லி சரியாக 1 மணி நேரம் எனக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எந்த கட்டுப்பாடும் எனக்கு விதிக்கவில்லை. இன்ன தலைப்பில் தான் பேச வேண்டும், இன்னது தான் பேச வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. ஐயா என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். நான் சிவலிங்கத்தை பற்றிய குறிப்புள்ள சில செய்திகளை மட்டுமே சொல்கிறேன் என்றேன். அதற்கு அவர்கள் இசைவு நல்கினார்கள். நமக்கு வழிபாடு என்று சொன்னால்
குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, இதைத்தான் நமக்கு திருத்தொண்டர் புராணம் மிக சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது என்பது நாம் அறிந்த செய்திதான். அப்படி திருத்தோணிபுரம் என்று சொல்லுகிற சீகாழிப்பதியிலே இந்த மூன்று நிலைகளிலும் வழிபாடு செய்வதற்கு அந்த உரிய அமைப்பு இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். தோணிபுர தொண்டராக விளங்குகிற பெருமானே தோணிபுரத்த ஈசனே குருவாகவும், பிரமபுரி செப்பெருமானே சிவலிங்கமாகவும், சங்கம வழிபாட்டிற்கு சட்டநாத பெருமானையும் சொல்லுவது ஒரு மரபு. இப்போ குரு வழிபாடு, சங்கம வழிபாடு என்கிற நிலைகளிலிருந்து இந்த சிவலிங்க வழிபாடு என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, குறிப்பாக திருநீறு அணிவது, சிவ கண்மணி அணிவது, திருவைந்தெழுத்து ஜெபிப்பது, இதெல்லாம் இயல்பாகவே நாமெல்லாம் சைவ பெருமக்கள் கடைபிடிக்கக்கூடிய நியதிதான். நான் சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சமய தீட்சை அப்படின்னா அனுஷ்டானம்லாம் பண்ணுறோம். விசேட தீட்சைங்கிற பொழுது சிவலிங்கத்தை எழுந்தருளை செய்வித்து பூஜை பண்ணுறது. இது ஆன்மார்த்தம் அப்படின்னா நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம், பரார்த்தம்ங்கிறது கோயிலில் போய் வழிபாடு செய்கிறோம். இந்த சிவலிங்க திருமேனியை பற்றி இதில் என்ன விளக்கம் இருக்கிறது என்று ஒரு நாள் இதை பரிசோதித்து பார்த்த பொழுது, போதுமான நிறைவான நல்ல பல செய்திகள் இருக்கிறதா என்றால் தெளிவாக இல்லை, ஒரு முழுமையானதாக இல்லை. இதை வைத்து கொண்டு சிவ வழிபாடு, சிவலிங்க வழிபாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள புதிதாக ஒருவர் விளைவாரே ஆனால் அவர்களுக்கு போதுமான பதில்கள் இதில் இல்லை, ஆர்வமும் எழாது, சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் வராது. அப்படி இருக்கிற ஒரு காட்சியை பார்த்த பின்னால்தான் சரி இன்றைய நாள் இலிங்கத்தே தோன்றினான் அப்படிங்கிற தலைப்பு ஐயா கேட்ட உடனே, ஐயா என்ன தலைப்பு போடுறது என்ன சொல்கிறதுன்னு கேட்டாங்க ஐயா சுவாமி ஐயாவுங்க. இலிங்கத்தே தோன்றினான் அப்படின்னு தலைப்பு வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இப்போ கற்ற மாடு கதறி திரியுதான், உற்ற மாடு உருகி கிடக்குதான், பெற்ற மாடு பேசாமல் இருக்குதான், மற்ற மாடு மணிகட்டி ஆடுதேன்னு ஒரு பாட்டு. அது மாதிரி இப்போ அந்த மற்ற மாடுகள்லாம் மணிகட்டி ஆடுறத இதில் பார்த்தேன். பெற்ற மாடு உற்ற மாடாக இருக்கிற நிலையில் மாடுன்னா செல்வம், உயரிய செல்வம், அந்த ஞான செல்வம் எங்கள் ஐயா கந்தசாமி ஐயாவை போல பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆகையினாலே அந்த உயரிய செல்வம், செல்வாய செல்வம், செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அதனால் திருமுறைகளிலே சிவலிங்க திருமேனியை பற்றி வருகிற குறிப்பை ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. இருந்தாலும் அவற்றில் ஒன்றிரண்டு செய்திகளை தான் நம்ம இங்கே உரிய நேரத்திற்குள் நினைவுபடுத்தி கொள்ள முடியும். துண்மை மிக்க வழிபாடு, மொஹஞ்சதாரோ ஹராப்பா என்று சொல்லுகிற புதைபொருள் ஆய்வுகளிலே கிடைத்தவை எல்லாம் கூட சிவலிங்க திருமேனி என்று நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் அகழ்வாராய்ச்சிகள், வேறு பிற நாடுகளிலே கூட சிவலிங்க திருமேனிகள் கிடைக்கின்றன. மிக தொன்மையான வழிபாடு என்று சொன்னால் ஒரு சிவலிங்க வழிபாட்டிற்கு மேலான ஒரு வழிபாடு இருக்க முடியாது. அந்த சிவலிங்க வழிபாட்டிற்குள்ளேயே எல்லாமே ஒடுக்கம். ஒரு ஆலயத்திலே கூட பரிவாரமூர்த்தியாக சிவலிங்க திருமேனியை வைத்து கொள்வதே நம்முடைய
சைவப் பெருமக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாயகமாக மணிமகுடமாக இருக்க வேண்டிய பிரதான மூர்த்தின்னா சுவாமி தான். சுவாமியை மையமாக வைத்துத்தான் ஒரு 13 மூர்த்திகள் ரொம்ப முக்கியமாக பரிவார மூர்த்திகளாக சைவ ஆகம விதிப்படி சூரியன் சந்திரன், அங்கே சூரியனில் தொடங்கி சண்டீசர் பைரவர் என்று பார்க்கிற பொழுது இந்த மாதிரி பரிவார மூர்த்திகள் கோஷ்டமூர்த்திகள்லாம் இருக்க, இந்த நாயகமாக நம்முடைய சிவலிங்க திருமேனியை வைத்துத்தான் சிவாலயங்களை அமைப்பது. தொன்மையான பழங்காலத்திலே விருட்சங்களுக்கு கீழே பெருமான எழுந்தருளி இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு ஆலயங்கள் அமைந்தன. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 கோடி 8 மற்றும் கரக்கோயில் கடிவளில் சூழ் ஞானர்கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கொகுடிக்கோயில் எருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீருமன்றே என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. ஆயினால் ஒரு ஆலயம் என்று சொன்னால் ஆலயத்தில் கருவறைக்குள்ளே பிள்ளையார் சுப்பிரமணியர் மற்ற ஏனைய மூர்த்தங்களையெல்லாம் எழுந்தருளச் செய்வித்து ஒரு திருப்பணி நடைபெறுகிற காலத்தில் அந்த மூர்த்திகளையெல்லாம் எழுத்து இன்னும் கொஞ்சம் செங்கல்லாலான கட்டின கோயில்னால் கருங்கல்ல கட்டணும் அப்படின்னு விரும்பினா கற்றளியாக அமைக்க வேண்டும் என்றால் அந்த மூர்த்திகளையெல்லாம் எடுத்து பாலாலயம் செய்து இளங்கோயிலாக செய்து வைத்து பிறகு ஆலயம் அமைத்து பிறகு பழையபடி இருக்கிற பெருமானை கொண்டு வந்து எழுந்தருளை செய்விக்கலாம். ஆனால் சிவலிங்க திருமேனியை அப்படி செய்ய முடியாது. ஒரு தடவை எழுந்தருளை செய்வித்தால் செய்வித்தது தான். அவ்வளவு முக்கியத்துவம் சிவலிங்கத்துக்கு இருக்கிறது. சிவலிங்க திருமேனியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தானா தோன்றிய மூர்த்தியை சுயம்பு என்று சொல்லுவோம். தான் ஒரு சுயம்புவாகி அப்பர் பெருமான் தேவாரத்தில் திருவொற்றியூர் பதியத்தில் சொல்கிறார். புற்றிடங்குண்டாராக இருப்பார் வன்மீகநாதர். பல இடங்களில் மதுரை சுக்கநாத பெருமான் ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாயெங்கும் உழைத்தலிங்கம் பாலொழியாம் அத்தனை குடல் மதுரா புரியுமையாள் அத்தனை ஆலவாயானா முளைத்தானே என்றே தொடங்குகிறார் அப்பர் பெருமான். திருவண்ணாமலையில் அண்ணாமலையே சிவஸ்வரூபம். அவ்வளோ பெரிய மலைக்கு பாலினால் நறுநையால் பழத்தினால் பயின்றாட்டி அபிஷேக ஆராதனை தூபதீபம் எல்லாம் காட்டி அவருக்கு ஆரத்தி செய்ய முடியுமானா அது இயலாது. பிரம்மா விஷ்ணுக்களே அஞ்சு சுவாமி நாங்கள்லாம் வழிபடுற மாதிரி தேவரீர் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பொழுது அங்கே பூமியிலிருந்து முளைத்தெழுந்தார்னு அருணாசல புராணம் சொல்லுது. இப்படிப்பட்ட அந்த மூர்த்தி பிறகு நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் விநாயக பெருமான் வழிபட்டார். அநேகதங்காபதம் அப்படின்னு 2 தலங்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில். கூறு நடைக்குழி கட்பகு வாயன பேயுகந்தாட நின்றோர் இட வேறு வட குடகத்திலை அம்பர வாணனி நாடல் விரும்புமிடம் ஏறு விடைக்கொடி எம்பெருமான் இமையோர் பெருமானுமை ஆழ்கணவன் 6 சடைக்குடை அப்பன் இடம் கலி கச்சி அநேகதங்காபதமே. அநேகமம்னா யானை. இது மாதிரி வடக்கு ஒரு அநேகதாங்க ஆகணும். முருகப்பெருமான் வழிபட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் வழிபட்டதாக தேவர்களெல்லாம் வழிபட்டதாக சொல்லக்கூடிய மூர்த்திகள் ஏராளமாக ரிஷிகள் வழிபட்டது, அதே போல் அரக்கர்கள் வழிபட்டது, இப்படி நிறைய இருக்குது. இந்த திருமேனிகளில் தமிழ்த்தாத்தாவுவே சுவாமிநாதையர் அவர்களுடைய நூலகத்திலே அடியன் பணியாற்றிய காலத்திலே அவர்களுடைய அந்த கடுக்கா மையெழுத்தில் எழுதிய பழைய சுவடிகளை எல்லாம் படியெடுத்து தமிழ் கருவூலத்திலே மாற்றுகிற பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். விண்ணுலகத்திலே 11 கோடி சிவாலயங்கள், பாதாள உலகத்திலே 11 கோடி சிவாலயங்கள், இப்பூமண்டலத்திலே 11 கோடி சிவாலயங்கள் என்று எழுதுகிறார். அதில் அந்த மூர்த்திகளில் சுயம்பு மூர்த்திக்கு ஒரு தனி சிறப்பு. அது அல்லாமல் இந்த நதிகளில் இருந்து நர்மதா குறிப்பாக ஓம்காரேஸ்வர், 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஓம்காரேஸ்வர்,
அங்கே அந்த நதிகளிலே இருந்து கிடைக்கக்கூடிய பானலிங்கங்கள், அது அற்புதமான பானலிங்கம். வானாசுரன் என்பவன் 1000 கரங்களாலும் சிவபெருமானை வழிபட்டு அந்தந்த லிங்கங்களை தீர்த்தத்தில் விட்டார்னு கதை புராணமெல்லாம் இருக்கும், எது எவ்வாறோ. ஆனால் இன்றைக்கும் அந்த பானலிங்கம் என்று சொன்னால் அந்த நர்மதா நதிக்கரையில் இருக்கக்கூடிய பானலிங்கங்கள்னு அவ்வளோ அழகு, விதவிதமான வண்ணங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த மூர்த்தியினுடைய சாநித்தியமே ஒரு தனி சிறப்பு. அதை நதி சுவாயம்பம் என்று எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு மலை முகடுகளே சிவமூர்த்தியாக இருக்கும், அதற்கு ஆவுடையார், அப்படி அதற்கு கிரி சுவாயம்பம் என்று பேர். இப்படி இது எல்லாவற்றிற்கும் மகுடமாக திருக்கைலாய மலையே நமக்கு வடக்கு முக தரிசனமே சிவலிங்கமூர்த்தமாக பார்க்கிறோம். இப்போ மன்னர்களெல்லாம் எழுந்தருளை செய்வித்த ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சிலாமூர்த்தமாக இருக்கும். அவர்களே அந்த அதற்கு என்று உரிய சூரியகாந்த சந்திரகாந்த கற்கள்லாம் சொல்கிற மாதிரி இருக்கிற எந்த ஒரு அற்புதமான சிலைகளோ தெரியாது. இன்றைக்கும் அந்த அடியன் பார்த்தேன், ஒரு கழனியில் ஒரு சிவலிங்கத்திற்கு தானாக வேர்க்கிறதுன்னு சொன்னார். நான் நிறைய காடு கழனி வயல் வாய்க்காலெலாம் எங்கே சிவலிங்கம் இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணுவேன். தொண்டை நாட்டிலே ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த சிவலிங்கத்திற்கு உண்மையாகவே தொடச்சி விட்டால் கூட மறுபடியும் தீர்த்தம் மேலே அப்படியே முத்து முத்தாக வேறுது. இன்னும் நம்ம திரு தென்குடி திட்டையில் பார்த்தா மேலே இருந்து சுவாமி தீர்த்தம் அதுவே தானாக உருவாகி சிவலிங்கத்து உச்சியில் விடும். கருவினால் அன்றியே கருவேலாமாயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் பருவநாள் விழவிடும் பாடலோடு ஆடலான் திருவினான் உறைவிடம் தென்குடி திட்டையே. அற்புதமான சேத்திரம் இப்படி நிறையா. ஆனால் மகாபலிபுரத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிவன் கோயில் அமைக்கிறோம், அதனால் சிவலிங்கம் வேணால் ஆவுடையார் அதை சதுரமா அல்ல வட்டமா, அப்புறம் அதுலேயே 8 கோணம் உள்ள ஆவுடையார் இருக்குது, சுவாமியும் அதே மாதிரி 8 பட்டை 16 பட்டை 32 36 இப்படி வந்து தாராலிங்கம்னு அப்படி சிவமூர்த்திகள். இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்க்குற பொழுது கீழே சதுரமாக இருக்கும், அதை வந்து பானமாக அடிக்கிற போது கீழே சதுரம், அப்புறம் ஒரு 8 பட்டை அதுக்கு மேலே உருட்டாக இருக்கிறது உருளை விடியுமா. இது அதற்கு ஆவுடையார் மேலே பிரம்மபாகமாக, அதற்கு மேலே விஷ்ணு பாகமாக கோமுகத்தோடு இப்படி போட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு ஒரு நியதி இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொதுவாக சிவலிங்கத்தை பற்றிய குறிப்பான சில செய்திகள். அதில் அந்த ரேகை ஒன்று இருக்கும், நான் எவ்வளவோ பெரிய சர்வசாதக சக்கரவர்த்திகள் கிட்டெல்லாம் கூட கேட்டு பார்த்துட்டேன் சந்தேகம் ஒன்று, என்னையா அந்த ரேகைக்கு பொருள்னு கேட்டால் என்னமோ பிரம்மசூத்திரம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்களுடைய மன நிறைவு கொள்ளுகிற அளவுக்கு ஒரு சரியான விளக்கம் இதுவரை. அந்த ஒவ்வொரு மூர்த்திக்கும் ரேகையில் வித்தியாசம் வரும், ஒன்று தாமரை அரும்பு போல் இருக்கும், ஒரு வட்ட வடிவமாக இருக்கும், அதில் முக்கோணம் இருக்கும். இதில் ஏதோ சில நுட்பமான செய்திகள் இருக்கிறது. ஆகம சீலர்கள் இன்னும் அதை பற்றிய ஒரு தெளிவான சர்வசாதகம் அந்த சிவாச்சாரியார் பெருமக்களிடத்தில் கேட்டேன், அவரவர்கள் ஏதோ அனுபவப் பொருள் சொல்கிறார்களுடைய ஆதாரபூர்வமாக எந்த செய்தியும் சொன்னதாக இதுவரைக்கும் தெரியவில்லை. எங்கள் ஐயாலாம் நினச்சா அதெல்லாம் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சி, ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தத்தில் இல்லாததாக வேறு எங்கே இருக்க போகுது, எல்லாமே ஆகமத்திலே உள்ளது தானே. அதனால் இப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் எவ்வளோ வகையான லிங்கம் சொல்கிறாருன்னா, முதல்ல அண்டலிங்கம்னு ஆரம்பிக்கிறார், அப்புறம் பிண்டலிங்கம், அடுத்தது சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், அப்புறம் சிவலிங்கம். கிட்டத்தட்ட 62 பாடல்கள் இந்த சிவலிங்கத்தை பற்றி. இப்போ இதற்குள்ளே நுழைந்தோம்னா ரொம்ப விரிவான பகுதி அது. ஆய பதிதான் அருட்சிவலிங்கமாம்னு ஒரு பாடல் உண்டு. அடுத்தபடியாக நம்முடைய மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கம் என்று வருகிற தொடர். இப்போ நமக்கு அழக திருமந்திரத்தில் ஆழி வலம் கொண்டு அயன்மால் இருவரும் ஊழி வலம் செய்ய ஒன் சுடராதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரமர்க்கும் வாழ் கொடுத்தானே. இங்கே இந்த பாடலில் இதை வந்து இலிங்க புராணங்கிற பகுதியில் உள்ள ஒரு பாடலாக சொல்லி
நிறைய விளக்கம் நான் முதல்ல சொன்னது போல் 62 பாடல்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த சிவலிங்கத்தினுடைய விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக விளக்கம் தர்றாரு. அதில் ஒரு கண்டனமும் தெரிவிக்கிறார். நான் முதல்ல குறிப்பிட்ட செய்தி அதை விளக்கமாக விரிவாக அரங்கிலே சொல்ல இயலாது. லிங்காங்கம் பகாங்கம் என்று சொல்லி அதனுடைய இணைப்பு என்று விளக்கம் சொல்லுகிறவர்களுக்கு அவர் மறுப்பு தெரிவித்து ரொம்ப பெரிய கண்டனம் தெரிவித்து, இப்படி யாராவது சொன்னால் அவர்களுக்கு என்ன கதி வருமோ என்று அவர் எவ்வளவு அழகாக, சிவமூர்த்தம்னா என்ன, அதை அழகாக நம்ம சேக்கிழார் பெருமான் தான் நமக்கு ரொம்ப அழகான விளக்கம் தந்தார். சாக்கிய நாயனார் புராணத்தில் காணாத அருவினுக்கும், அருன்னா தெரியும் கண்ணுக்கு தெரியாது இல்லையா, உருன்னா உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியும், அருவ உருவம்னா கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குது, சகல நிஷ்கடம் அப்படின்லாம் வடமொழியில் சொல்கிறாங்க. காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம். நானாது நேடியமால் நான்முகனும் காண நடுச்சேனாறு தளர்ப்பிளம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். எவ்வளோ பெரிய கல்விமானாக இருந்திருப்பார் சாக்கிய நாயனார். அங்கே அவருக்கு பிற மதங்கள் எல்லாம் போய் பலகாலம் ஆய்வு செய்து, அவருடைய மதத்திலும் ஆய்வு செய்து, பின்னால் சைவமே உயர்ந்தது, சிவ வழிபாடே மேலானது என்று கருதி அவர் வந்து அங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிவலிங்க திருமேனிகள் ஏராளமாக உள்ள ஒரு அற்புதமான இந்த பூமண்டலத்தில், காசிக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிவலிங்கம் உள்ள ஒரு கஷேத்திரம்னா அது நம்ம காஞ்சி மாநகரமாகத்தான் இருக்கும். அதனால தான் காஞ்சிபுரத்தில் பாடல் பெற்ற திருத்தலங்களாக ஐந்து திருத்தலங்களும், வைப்புத்தலமாக கச்சி மயானமும், இன்னும் சொல்ல போனால் வைப்புத்தலம்னா அங்கே உள்ள அவ்வளவு சிவலிங்க திருமேனிகளுமே கச்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமேனார் அப்பர் பெருமான். புராணத்தில் 16,000 சிவலிங்க திருமேனிகள் இருந்ததாக ஒரு குறிப்பு. இப்போவும் காஞ்சிபுரத்தில் எங்காவது யாராவது வீடு கட்டணும்னு, கடகால் தோண்டணும், கால்கோள் செய்ய விழா செய்து ஒருத்தர் தோணுன்னா அங்கே ரெண்டு சிவலிங்கம் கிடைக்கிது, பானலிங்கம். அவர் என்ன பண்ணார், எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் தான், ஐயா அதை எடுத்து எங்காவது கோயில் மரம் எங்காவது பக்கத்தில் எங்காவது வச்சா பிற்காலத்தில் யாராவது கோயிலாக அமைப்பாங்கன்னா ஐயோ அது விவகாரமாக போய்டுன்னு அதை அதுக்குள்ளே கட்டடத்துக்குள்ளேயே போட்டு முடி வீடு கட்டிவிட்டார். எவ்வளவு புண்ணியம், என்ன பண்ணுறது. ஆகையினாலே என்னன்னா, அவ்வளோ அற்புதமான அந்த திருமேனியை பற்றி இப்போவும் நம்ம காஞ்சிபுரத்தில் சாக்கிய நாயனார் வெளிப்பட்ட ஆலயம் இருக்கிறது. கொண்டதொரு கல்லெடுத்து அவருக்கு என்ன தோணுச்சு, சிவலிங்கத்தை பார்த்த உடனே வழிபாடு செய்யணும்னு தோணுச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார், மலரோ தூபமோ தீபமோ அந்த மாதிரி வழிபாட்டிற்கு செல்லாமல் என்ன பண்ணார், அவருக்கு அந்த நேரத்தில் கிடைத்த ஒரு கல், அந்த கல்லையே எடுத்து மலராக பாவித்து எரிஞ்சார். கொண்டதொரு கல் எடுத்து குறிகூடும் வகை எரிய, ரொம்ப அருமையான சொல்லு குறிகூடும் வகை. அந்த சிறிய சாமி மேலே விழற மாதிரின்னு ஒரு பொருளும் சொல்லலாம். குறின்னா என்ன, குறிக்கோள். பாலானாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம், மேலனாய் கழிந்த நாளும் மெலிபடு மூப்பும் வந்து, கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன், சேலுலாம் கடனவேலி திருக்கொண்டி சரத்துலானேன் அப்பர் சுவாமி வர்றார். அதனால் அந்த குறி கூடும், இந்த பிறவி எடுத்ததனுடைய பெரும்பயன் என்ன, வெண்டுங்கால் வெண்டும் பிறவாமை. அதனால் என்னன்னா, உடனே அந்த கொண்டதொரு கல் எடுத்து குறிகூடும் வகையெறிய, உண்டிவினை ஒளித்தஞ்சி ஓடி வரும் வெட்கையோடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை பொழி திருநோக்கால் தொண்டரெதிர் நெடுவிசும்பில் துணைவியோடும் தோன்றினார்னார் செக்கடார் பெருமான். அப்போ அந்த காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீழ்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம், நானாது நெடியமால் நான்முகனும் காண நடு சேனாறு தளர்பிளம்பு. இப்போ என்னன்னா தளல் பிளம்பு,
அது எங்கே? திருவண்ணாமலையில். யாமே பரம் அப்படின்னு பிரம்மா விஷ்ணுக்கள் இருவரும் தருக்குற்று இருந்த நேரத்தில் சுவாமி தளர்ப்பிடம்பாக நிற்க மேலே பிரம்மா என்ன பண்ணார்? அன்னப்பறவையாக போனார், திருமால் கீழே வராகமாக போனார். இருவரும் பார்த்தார்களா? தேடி காணவில்லை. மேலும் அறிந்திலன் நான்முகன் மேற்சென்று கீழடந்து மாறும் அறிந்திலன். அவர் உண்மையை சொன்னார் விஷ்ணு, இவர் பொய் சொன்னார். அந்த கதை நம்மெல்லாம் தெரியும். தாடம்பு வழிபாட்டிற்கு உதவாமல் போனது. இப்போ இந்த செய்தி ஒவ்வொரு சிவாலயங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவலிங்க பிரதான மூர்த்தியும் அந்த சேத்திரத்திற்கு உரிய பெருமான் இருப்பார். கருவறையில் சிவலிங்க திருமேனியாக அந்த கோஷ்டமூர்த்தம்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, தெற்குன்னா ஆலமர செல்வன் ஆகிய தட்சிணாமூர்த்தி இருப்பார். விநாயகப் பெருமான் இருப்பார் தெற்கு பகுதியில். அதற்கு நேர் எதிர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருப்பார், துர்கை இருக்கும். நேர் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார். சில இடங்களில் திருமாலை இருப்பார், சில இடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார். ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா லிங்கோத்பவர் தான். இந்த லிங்கோத்பவரை பற்றிய செய்தி நம்ம திருமுறையில் தேவாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு பாடலில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். ரொம்ப அற்புதமான பாட்டு. வளம்பட்டு அலர் மலர் மேல் அயன்மாலும் ஒரு வகையால் அளம்பட்டு அறிவொண்ணா வகை அழலாகிய அண்ணல். எங்கள் திருவண்ணாமலையில் நெருப்பாக இருந்தார் இல்லையா, அழல் உரு. அழலாகிய அண்ணல் உளம்பட்டு எழு தழல் தூண், தழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டருள் செய்தானிடம் விரிநீர் வியலூரே. இப்போ லிங்கோத்பவ மூர்த்தியை குறிக்கக்கூடிய தேவாரம் என்ன அற்புதமாக நம்ம திருமுறையில் இல்லாததே இல்லை. திருமுறைக்கு மேற்கொள்ளினா திருமுறை தான் சொல்லணும்பாங்க பெரியவங்க. அப்படி இந்த லிங்கோத்பவ மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கோத்பவ மூர்த்தியில் பார்த்தீங்கன்னா மேலே சிகாமணின்னு சொல்கிற கிரீடம் போல் இருக்கிற சடாமகுடம் இருக்கும். அந்த மேலே சிகாமணின்னு சொல்லக்கூடிய அது பகுதி உச்சி தெரியாது லிங்கோத்பவரில். கீழே முழங்கால் அந்த பகுதியெல்லாம் தெரியும், திருவடி தெரியாது. அது ஒரு பிழப்பாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் பிரம்மா விஷ்ணுக்களை வந்து அந்த அன்னப்பறவையாகவும் வராகமாகவும் அதுவும் சேர்ந்துருக்கும். விதவிதமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் போய் பார்த்தா, அதுவும் நம்ம சோழ நாட்டில் சோழர் கால சிற்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கோத்பவ மூர்த்தியை அவ்வளோ அழகாக ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப அவ்வளவு வேலைப்பாடாக செய்து வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய லிங்கோத்பவ மூர்த்தியை பார்க்கணுன்னாக்கா திருமயம் பாண்டி நாட், அதாவது திருமயம்ங்கிற பகுதி, அது திவ்ய தேசத்திலும் இடம்பெற்றிருக்கும், நம்ம சிவாலயமும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூண் வடிவத்திலேயே பெரிய மூர்த்தியாக இருக்கும், அழகாக உள்ள அந்த லிங்கோத்பவருடைய காட்சி பார்க்கலாம். அடுத்து அப்படி எல்லோரா குஸ்மேசம் என்று சொல்கிற ஜோதிர்லிங்கம் எல்லோரா போயிருப்பீங்க. போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையையே அப்படி கடைஞ்சி எடுத்துகிற மாதிரி கைலாயம் போல் வடிவமைத்திருக்கிறாலே, அதே பாறையிலேயே விமானம், கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், கருவறை மூலட்டான மூர்த்தியாக சிவலிங்கம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரால் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்கோத்பவ மூர்த்தியை அவ்வளோ அழகாக செய்திருப்பார்கள். ஆகையினால் இந்த தேவார பாடலில் என்ன அழகாக, அந்த தழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டருள் செய்தானிடம் விரிநீர் வியலூரே. இந்த திருவியலூர் பக்கத்தில் நண்டாங்கோயில்பாங்க, திருந்து தேவன்குடி. ஒரு காலத்தில் ரொம்ப இதாக இருந்து, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கோயில் திருப்பணியெல்லாம் செய்து கொஞ்சம் வழிபாட்டிற்குரிய அமைப்பில் இருக்கிறது. இந்த பெருமானுக்கு சடாமகுடம் இருக்கும் திருவியலூரில் இருக்கிற பெருமானுக்கு என்று சொல்வார்கள். அதுபோல் சிவசைலநாதர் ரொம்ப அப்படி ஒரு அற்புதமான வரலாறுகளெல்லாம் உண்டு. ஒவ்வொரு மூர்த்திகளில் ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்குது. இப்போ தொண்டை நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீண்டா திருமேனின்னு ஐந்து தலங்கள், திருவிற்கோலம் அப்படிங்கிறது இப்போ கூவம்னு விளங்குகிறது, திருவிற்கோலம் அது நாலு ஆறு சேரி, ஒவ்வொரு ஊருக்கு பேரும் சேரின்னு வரும், கொண்டஞ்சேரி, குமாரச்சேரி, கீழச்சேரி, நாலு ஆறு சேரி, நடுமத்தியில் திருவிற்கோலம். ஒரு அம்மானை பாடலில் அழகாக வருது,
ஏன் இந்த சிவலிங்கத்தை தொடரதில்லை தீண்டா திருமேனி? அந்த சுவாமி யுத்த காலத்தில் சிவந்த வண்ணமாகவும் நல்ல பெருமழை காலத்தில் வெண்மையாகவும் இருப்பார். இதை பார்த்த ஞானசம்பந்த பெருமானே ஐயன் நல்ல அதிசயன் ஐயன் விண்ணோர்தோடும் ஐயனை கண்டனார் வண்ணம் வண்ணவான் பையரவல்குலாள் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமேனு பாடுறாரு. ஐயன் நல் அதிசயன் சுவாமி எப்படி அதிசயன் எப்படி திருநெல்லூரில் பஞ்சவர்ணமாக மாறுவார் அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி வண்ணம். அதே மாதிரி திரு ஊரல் என்று சொல்லுகிற தக்கோலம் அங்கேயும் அதே மாதிரி சுவாமி வண்ணம் மாறுவார். இதெல்லாம் அடியே நேராகவே பலமுறை பார்த்த செய்தி தான், பார்த்த நிலை தான். அதனால் இந்த தீண்டா திருமேனிகள் இந்த நாலு ஆறு சேரிக்கு நடுமத்தியில் இந்த சுவாமி இருக்காராம். இரண்டு பெண்கள் அந்த அம்மானை விளையாட்டு விளையாடுகிற பொழுது என்ன உங்கள் சிவபெருமான் அவரை தொடரதே இல்லை. ஏன் தொடரது இல்லைன்னா அவர் மேலே எல்லாம் ஒரே தோல் பாம்பு, அவர்கிட்ட நெருங்குற மாதிரியாக இருக்கார். எருக்கம்பூவு ஊமத்தம்பூவு இருக்கிற இடமும் சுடுகாடு இப்படியெல்லாம் இருக்கு. அதனால் நாலாறு சேரி அதில் சுற்றிலும் இருக்கிறது நாலாறு சேரி, நடுவே திருவிற்கோலம் பாலாறு சூழ்ந்த பதியதுகான் அம்மானாய், பாலாறு சூழ்ந்த பதியதுவே யாமாகில் தோலோடு ஆமை தொட்டதுண்டு அம்மானைன்னு அந்த பாட்டெல்லாம் வரும். அப்படி ஒவ்வொரு கோயில்கள்லையும் ஒவ்வொரு சுவாமியினுடைய மூர்த்தங்களையெல்லாம் பார்த்தோம்னா அதிசயமாக ஒவ்வொரு அதிசயம் எவ்வளவோ அதிசயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதம் சிவலிங்க திருமேனியில். அந்த சிவமூர்த்திக்கு மேலே வில்வம் தாராபாத்திரம், அந்த தாராபாத்திரத்திலிருந்து எப்பவும் சுவாமியினுடைய திருமுடி குளிர்ந்து, ஏன்னா அவன் பாயிரம் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் ஆயிரம் முகம் நேர்ந்தொருத்தி ஒரு பாகத் தடங்கக் கண்டு நிலை தளர ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்தொருத்தி படர்சடைமே பயிலக்கண்டு பனிமதியும் படரறவும் வைத்த செல்வர் தாந்திருத்தி தன்மனத்தை ஒரு காத்தொண்டர் தனித்தொருகை தண்டூன்றி மெய் தளராமுன்னம் பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராயில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமேங்கிறார் அப்பர் சுவாமி. அப்படியே அந்த பூந்துருத்தி புஷ்பவனீஸ்வர பெருமான் அந்த பொய்யிலி அப்பர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவ்வளவு மகிமை. அந்த சுவாமி வில்வத்து மேலப்பட்ட அந்த தீர்த்தம் கோமுகத்தில் வந்து அதை அந்த காலத்தில் வில்வ குடிநீர்னே ஒரு மருத்துவம். இது மருத்துவத்துக்கு முன்னையே நம்ம கோயிலில் இப்படி இருந்து இன்னைக்கு என்னென்னா கடையில் இருக்கிற கண்ட பூ என்னென்னலாம் இருக்குதோ, பேக்கெட் பால், பேக்கெட் பால் குடங்குடமாக நூறு லிட்டர் அப்படிங்கிறான், போய் பார்த்தா அது பேக்கெட் பால். ஒரு உலக்கு இருந்தால் கூட போதுமே, உலக்கு லிங்கம்னே வேறு கோயம்பேட்டில் இருக்குது குசலவ உரீஸ்வரர் இருக்குது, ஒரு உலக்கு பால் இருந்தால் கூட போதும். பார்த்தீங்களா, உலக்குக்கு கூட ஒரு சிவலிங்கம் இருக்குது அடையாளம் சொல்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த கோகர்ணத்தில் போய் பார்த்தீங்கன்னா கோகர்ணத்து பெருமான் இருக்காரு, அவரை போய் அந்த கையை உள்ளே விட்டு தடவி தடவி பார்த்தா அதுவும் இந்த விரலில் லேசாக தட்டுப்படுவார் இவ்வளோ உயரம். அதே அவர் விஸ்வலிங்கமாக எவ்வளோ பெரிய மூர்த்தியாகவும் இருக்கிறார் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட அந்த பெருமானை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இதில் இந்த மூர்த்தியிலிருந்து இவர் வெளிப்படுவாரானா? வெளிப்படுவார். இந்த மூர்த்தத்திலிருந்து அவர் வெளிப்படுவாரா? அன்று அங்கு அப்போதே அருள் செய்வான்கான்கிறார் கோகர்ணத்தில். இங்கே உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச செய்தி தான் மார்க்கண்டேயருடைய வரலாறு இல்லையா? திருக்கடவுர், திருக்கடவுர் குடமுழுக்க நன்னீராட்டு நிகழ்த்திய பொழுது அடியன் கருவறையில் மூலட்டான மூர்த்தியை உள்ளேயே போய் அஷ்டமந்தன் ஜாத்திர போது கூட இருந்து தொட்டு பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது. அப்போ பார்க்குறபோது அந்த பாசக்கயிறு விசிறிய அடையாளம் மேலே பிடப்புண்டு சுவாமி வெளிப்பட்டதாக சொல்லுகிற அந்த அடையாளங்களெல்லாம் இப்போவும் இருக்குது. இந்த அடையாளம்னு சொல்லியாச்சுன்னா காஞ்சிபுரத்தை நம்ம நினைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் ரொம்ப அழகாக காசி கலம்பகத்தில் பாடுகிற பொழுது ஒரு கருத்து சொல்லுவார். ரொம்ப அழகான கருத்து என்னென்னா, காசியில் அங்கே தேகத்தை விட்டவர்களுக்கெல்லாம் சார்வபம் கிடைக்குமா? சார்வபம்னா என்ன? சிவருமான போலேயே பார்க்குறதுக்கு அந்த கரண்ட மகுடம் மான் மொழு இது மாதிரி எல்லாமே சாரூபம். அப்போ எல்லாமே சிவ சாரூபம் பெற்றவர்களாக இருந்தால் நம்ம சுவாமி அடையாளம் பார்க்குறது எப்படி? அவரை மாதிரியே உருவம் கொடுத்துட்டார்னா இவரை பார்க்குறதுக்கு ஒரு என்ன அடையாளம்னா, அதுக்காகத்தான் வலைத்தளம்பும் மார்பச்சோடும் அழுத்தி அடையாளம் கொடுத்து வச்சுருந்தா அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறது ஒரு நயமாக சொல்கிற ஒரு கருத்து கூட வரும். அடையாளம் அது மாதிரி கை சின்னம் பயந்ததுனால கை சின்னம்னு பேர் திருக்கச்சனம்.
திருவாரூர் பக்கத்தில் எவ்வளவு கருத்துக்கள். அதனால் சுவாமியை பாசக்கயிறு விசிறிய பொழுது அந்த வடு அது பிளந்து சுவாமி காட்சி கொடுத்தாரு. கால் குஞ்சித்து ஆடினானும் கடவுர் உரை விரட்டானத்து அரண்னு பாடுறாங்க இல்லையா, அப்போ சுவாமி வெளிப்பட்டு அருள் செய்தார். அதே மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணப்பருக்கு கண்ணிடம் தப்புகிற பொழுது கை வெளிப்பட்டு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப எம் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்பன்னு இது பண்ணார். இப்படி பல இடங்களில் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் வெளிப்பட்டார், வெளிப்பட்டு பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து என்னங்கிறது தான் லிங்கபுராண திருக்குறுந்தொகையில் அழகாக நம்ம அப்பர் சுவாமி பாடுறாரு. செங்கனானும் யாரு திருமால், மற்ற கோயில்களெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வைகுந்த வாசல் திறந்துருக்கும். திருவண்ணாமலையில் வருஷம் 365 நாள் வைகுந்த வாசல் திறந்துருக்கிற மாதிரி அந்த அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள் சன்னதிக்கு உண்ணாமலை அம்மைக்கு தரிசனம் பண்ண வர்றோம்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த வாசலுக்கு வைகுந்த வாசல்னே பேர். அதனால் திருமாலுடைய ஆலயங்களில் வருடத்துக்கு ஒரு முறை, ஆனால் நம்ம பெருமானுடைய அண்ணாமலையார் கோயிலில் அது எப்போவுமே திறந்துருக்கு. அது மாதிரி வந்து என்னென்னா செங்கனானும் பின்னால் வேணுகோபாலர்னு இருப்பார் சுவாமிக்கு நேர், லிங்கோத்பவருக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா வேணுகோபாலர் இருப்பார். செங்கனானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி தெரிந்து அவர் காண்கிறார். இங்கு உற்றேன், எங்கே அந்த தளர்பிளம்பில் இருந்து சுவாமி இங்கு உற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே. ஏன்னா திருக்குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா இலிங்கபுராண குறுந்தொகையினே அதில் முழுக்க முழுக்க நமக்கு அடிப்படை சரியை ஆரம்பம் நந்தவனம் வைக்கிறது பூ தொடுக்கிறது. எனக்கு தெரிய நான் இளம் பிராயத்தில் பார்த்துருக்கேன், மேலை சிதம்பரமாகிய திருவாரூர் நம்ம திருவான்பட்டி என்று சொல்லுகிற பேரூரில் நந்தவன மடம்னே இருக்கும், நந்தவனம் இருக்கும். அந்த நந்தவனத்தில் பூத்த பூக்கள் அந்த நல்ல அரளி போ மனு உறிஞ்சிதம் பாரி அது எல்லாம் விதவிதமான பூக்கள் அந்த தென்னையோல அந்த குடலையில் அதில் தான் பறிப்பாங்க. அங்கே வந்து மாலைப்பள்ளின்னு திருமாலை பள்ளின்னு இருக்கும், அந்த பாறையில் தான் கொட்டுவாங்க. அவ்வளவு குளித்து சமய தீட்சியானவங்க தான் பூ தொடுப்பாங்க, அதுவும் வாழநாரில் தான் தொடுப்பாங்க. அதுவும் அந்தந்த காலத்துக்கு என்னென்ன பூங்கிறது புது பூ, மறுநாள் போட்ட பூவை அலங்காரம் கலைக்கக்கூடாதுன்னு இப்போ பல கோயிலில் என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் போட்ட மாலை ரொம்ப ஆடம்பரமாக அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணி போட்ட மாலையை பிரிக்கிறதே இல்லை, அப்படியே பிரித்து எடுத்தாலும் அதே மாலையை மறுபடியும் போட்டு சுவாமி அலங்காரம் பண்ணி வைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு அவலை நிலையெல்லாம் இப்போ இருக்குது. அது மிகப்பெரிய மலையை வச்ச பாவம், மலையை சுமக்க வைக்கிற பாவம் மாதிரி அவ்வளவு பெரிய கொடிய செயல் அதெல்லாம். அதெல்லாம் தவிர்த்து இப்போ இந்த நந்தவனத்தில் பூத்த மலர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கொண்டு வந்து போட்டு அப்படியே அந்த காலங்கள் நியதிகள் பூஜை அந்த வைப்பு முறையெல்லாம் நான் சின்ன வயசில் கையில் இழைச்ச சந்தனம் தான் சுவாமிக்கு சாத்துவாங்க, கடை சந்தனம் சாத்தி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த பாரம்பரியமாக வந்த எங்கள் நம்ம சர்க்குருநாத தேசிகர் பார்த்திங்கன்னா அவர் இளமை காலம் அவர் எங்கள் வகுப்பில் கூட திருமுறை வகுப்பில் கூட நாங்கள் நான் பின்னால் உரையாற்றுவேன், அவர் அதில் முதல்ல அவர் உரையும் பாட்டுமாக தான் பேசுவார். அழகாக அந்த மலரும் நினைவுகளெல்லாம் சொல்லுவார், எப்படி இருக்கும் சோழ நாட்டிலே அந்த வழிபாடுகளெல்லாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால் என்னென்னா இந்த திருமேனிக்கு செய்கின்ற வழிபாடு அந்த அபிஷேக ஆராதனைகள் எந்த முறையோட அழகாக சொல்லுவார். பத்தர்கள் கருளும் வைத்தார், பாய்புலி ஏறும் வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார், முத்தியை முற்ற வைத்தார், முறை முறை நெறியும் வைத்தார், அத்தியின் உரியும் வைத்தார் ஐயனையாரனாரே. முறை முறை நெறியும் வைத்தார். இன்னைக்கு அந்த முறையெல்லாம் எந்த அளவில் நடைமுறையில் இருக்குங்கிறது வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் பக்தி மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஆலயங்கள் பெருகிட்டு இருக்குது, உற்சவங்கள்லாம் நடக்குது. ஆனால் அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் அறிவனோன்னு பாடினார் பார்த்தீங்களா, அந்த பாரம்பரியமாக வருகிற சம்பிரதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டாய சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் வேண்டும், சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையம் வேண்டும். அப்போ தான் எங்கள் ஐயாவை போல உள்ள அருளாளர்கள் எங்கள் ஊதுவாமூர்த்தி போல உள்ளவங்கள்லாம் தங்களுடைய அனுபவங்களை எடுத்து நலக இது ஒரு பெரிய நிலைக்களமாக கருவூலமாக ஒரு மிகப்பெரிய சமய பாசறை பட்டறையாகவே நம்முடைய முத்துசாமி ஐயாலாம் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்வுகளில் தான் இதனுடைய உண்மையான பல அற்புதமான செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்போ என்னன்னா நமக்கு பெருமான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த இக பர சௌபாக்கியம் அருள்வாயே எல்லாம் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் இவ்வளவும் வேணுமா அவ்வளவும் நடக்கும் பின்ன என்னார் பெருமானடிகளே ஆசை தீரக் கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் காசை மலர்போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச பெரியமினியார் அவர் எம் பெருமானடிகள் ஆகையினால் அப்படி நமக்கு அந்த வழிபாட்டில் ரொம்ப முக்கியமாக ஆலயங்களுக்கு செல்லுவது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதுலேயும் சிவாலய வழிபாட்டிற்கு மேலான வழிபாடு கிடையாது அந்த சிவாலய வழிபாட்டிலும் முக்கியமாக சிவலிங்க திருமேனியனுடைய தரிசனம் அவரை வழிபடுவது இன்னும் சொல்லப்போனால் ஆத்மார்த்தமாக பரார்த்தமாக வழிபாடு செய்வது இந்த நிலைகளில் இந்த வழிபட்ட நிலையில் நமக்கு இந்த பலனை நல்குகிற நிலையில் பக்த பிரதிநிதியாக சண்டீச பெருமான் இப்போ சண்டீச பெருமானை பாடாதவர்களே இல்லை 63 நாயன்மார்களில் திருமூலதேவர் வந்து உருவது தண்டி என்கிற பாடலில் சண்டீச பெருமானை குறிப்பிடுகிறார் காலத்தால் மிக தொன்மையான திருமூலர் பெருமான் அருளி செய்திருக்கிற திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறு சண்டீச பெருமானுடைய வரலாறு இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட சண்டீசருக்கு சிவலிங்க திருமேனியில் எப்படி அருள்பாலித்தார் பெருமான்கிறத மூவர் முதலிகளாகிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கர சுவாமிகள் சுந்தரமூர் சுவாமிகள் மூவரும் பாடியிருக்காங்க அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த நாளாய போகாமைங்கிற திருப்பதிகம் ரொம்ப பிரபலம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த பதிகத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது வந்த மணலால் இலிங்கம் மண்ணியின்கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் இந்த காவிரியாறு குடகு மலையில் தோன்றி காவிரி பூம்பட்டினம் புகார் வந்து கடலில் சங்கமமாகிறது இரு மருங்கும் ஏராளமான சிவாலயங்கள் திருவையாறை அடுத்து குடமுக்கு என்று சொல்லுகிற கும்பகோணம் வருகிற மார்க்கத்தில் அளவில் சனம் செலவொழியா வழித்துறை அப்படி இந்த துறைன்னு சொன்னோடனே குளித்துறை ஞாபகம் வருது எங்கள் ஐயா ஆன்மார்த்தமூர்த்தி குளித்துறை மகாதேவர் இல்லையா அவரை சிவபூஜை பண்ணையிலிருந்து நான் பார்த்துருக்கேன் தரிசனம் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா காவிரியிலிருந்து மண்ணி ஆறு பிரியும் வடக்கு பகுதியில் பிரியும் அந்த மண்ணிங்கிறது மண்ணி ஆறு அந்த ஆற்று பற்றி தான் சொல்கிறார் இதில் அந்த ஆற்று மணலால் வந்த மணலால் இலிங்கம் மண்ணியின்கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் சண்டீசநாயனார் புராண கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தன் கருமம் தேர்ந்து சிதைப்பான் வரும் அத்தந்தை தனை சாடுதலும் பேரடைந்த பாலதாட்ட பேணாத வந்தாதை வேரடைந்த பாய்ந்ததாடை வெற்றடைந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை அளித்ததின்னே சீரடைந்த கோயில் மல்கு செய்யலூர் மெய்யவனே திருச்செய்யலூர் சண்டீச பெருமான் அவதரித்த திருவவதாரம் செய்த தலம் அந்த சிவலிங்க திருமேனியை போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நுட்பம் இருக்கும் இந்த ரேகைன்னு சொன்ன பார்த்தீங்களா சுவாமியோட பானத்தில் ரேகை வரும்னு அந்த மூர்த்திக்கு மட்டும் 4 பக்கத்துலேயும் ரேகை இருக்கும் மற்ற இடங்களில் இருக்கிற மூர்த்திக்கு ஒரே பக்கம்தான் இருக்கும் அதை இவங்க முகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்பிகள் ஆகையினால் அந்த சேஞ்சலூர் ரொம்ப முக்கியமான அவதரித்த தலம் அடுத்து அப்படியே திரு ஆப்பாடி தழைத்ததோர் ஆத்தியன்கள் தாபரம் அனலாட் குப்பி அப்படிங்கிற பாடலில் தாபரம் அப்படின்னு சிவலிங்க திருமேனியை சொல்கிறார் அப்பர் பெருமான் இங்கே இந்த பாடலில் வந்த மணலால் இலிங்கம் மண்ணியின்கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன்கருமம் தேர்ந்து சிதைப்பான் வரும் அத்தந்தை தனை சாடுதலும் சண்டீசன் இந்த பேரே அழகாக இந்த தேவாரத்தில் வருது பாருங்க சண்டீசன் என்று அருளி கொந்து அணவு மலர் கொடுத்தான் கொன்றை மாலை கொந்து அணவு மலர் கொடுத்தான் கோலிலியம் பெருமானே இந்த பாட்டை நான் வசனமாக தான் சொல்ல முடியும் பழந்தக்கராகம் சுத்த சாவேரின்னு நினைக்கிறேன் அதில் தான் அழகாக நம்ம ஓதுவாமூர்த்தி சுத்த சாவேரி தானே அழகாக பாடக்கூடிய அற்புதமான ஒரு இசையெல்லாம் நம்ம கேட்க இருக்கிறோம் அதற்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது விரைவில் நிறைவு செய்வேன் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநாவூர் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுகிறார்
இதே வரலாற்றை அவரும் அழகாக எடுத்து சொல்கிறார். அது இல்லாமல் இந்த சிவலிங்க திருமேனியில் ஜோதி, சுவாமியுடைய திருமேனியே ஜோதி தான், தளர்ப்பிளம்புன்னு நான் முதல்லையே சொல்லியாச்சு. இதை 12 ஜோதிர்லிங்க தலங்களாக சொல்லி நம்ம யாத்திரை செய்கிறோம். அந்த 12 ஜோதிர்லிங்க தலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து வைத்தியநாதம்னு வர்றபோது பரளி வைத்தியநாதம் ஒன்று இருக்குது, ஜார்க்கண்டில் அங்கே ஒரு வைத்தியநாதம் இருக்குது, பைஜுநாத். ரொம்ப அருமையான ஆலயம் அந்த சிவலிங்க திருமேனியை. அப்படி அப்படி அந்த உள்ளங்கை இப்படி வச்சு அவரை தடவி ஒரு வழிபாடு செஞ்சாச்சுன்னா அந்த வடநாட்டு சம்பிரதாயம் அவரை தொட்டால் தான் அந்த ஸ்பரிசத்தில் தான் நமக்கு பவர். நம்ம பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி வடநாட்டு சம்பிரதாயம் அது, தென்னாட்டு சம்பிரதாயம் நம்ம தொட்டு வழிபாடு செய்வதில்லை. அப்படியும் அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த மூர்த்தி. அதே மாதிரி நாகநாதம், அவுண்டா நாகநாதம்னு ஒன்று இருக்குது, அது பாதாளத்திற்குள்ளே இருக்கும். இன்னொன்று தாருகாவனம் என்று சொல்கிற தாருகாவனம் நாகேஸ்வரர். இந்த ஜோதிலிங்கம்ங்கிற சொல்லாட்சியை திருநாகர சுவாமி அழகாக, சுடற்பவள திருமேனி வெண்ணிற்றானை ஜோதிலிங்க, இவர் சொல்கிற ஜோதிலிங்கம் நமக்கு அப்பர் பெருமானுக்கு இடபக்குறி சோழக்குறி திருவடி நீர் பூசிய தலமாக இருக்கிற திருத்துங்கானை மாடம் பெண்ணாகடம். 4 திசையிலையும் பார்க்கலாம் சுவாமியை. 3 பக்கத்தில் சாளரம், அது வழியாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி சிவசைலத்திலையும் பார்க்கலாம். அதனால் சுடற்பவள திருமேனி வெண்ணிற்றானை ஜோதிலிங்க துங்கானை மாடத்தானை விடக்கு இடு. விடக்குன்னா மாமிசம், புலால், உடம்பே மாமிசமலை தானே, இதை மாமிச பிண்டம்னு சொல்கிறது. விடக்கிடு காடு இடமாக உடையாந்தன்னை மிக்கு அரணம் எரியூட்ட வல்லாந்தன்னை மடற்குலவு பொழிலாரூர் மூலட்டானம் மன்னியம் பெருமானை மதியார் வெள்வி அடர்த்தவனை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்து அடியேன் அருவினை நோய் அறுத்தவாறே. இப்போ ஒவ்வொரு சிவலிங்க திருமேனிக்கு ஒவ்வொரு பெருமை சொன்னது போல் திருவாரூரில் 6 அறநெறி அப்பருடைய திருமேனி நிழல் விழாதுங்கிறது ஒரு சிறப்பு அந்த சுவாமிக்கு மட்டும், அது ஒரு தனி சிறப்பு. இப்படி ஜோதிலிங்க துங்கானை மாடம், அந்த ஜோதிலிங்கம்ங்கிற ஒரு அழகான சொற்றொடரையே நம்ம இந்த திருத்தாண்டகத்தில் பார்க்குறோம். அப்புறம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரர் பெருமானும் ரொம்ப அழகாக வந்து இந்த சண்டீஸ்வர பெருமானுடைய வரலாற்றை எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நம்ம சுந்தரமூர் சுவாமியுடைய தமிழ் இருக்க, சுந்தர செந்தமிழ் இருக்க, அந்த துள்ளலோசை வெண்பான்னா செப்பலோசை அகவலோசை அகவற்ப அப்படிங்கிற மாதிரி இந்த சந்தம் அருமையான ஒரு சந்தம் தக்கராகத்தில் அந்த கலையநல்லூர், இதெல்லாம் எங்கள் ஊதுவாமூர்த்தி பாடுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் நல்லா கேட்டு ரசிக்கலாம். குறும்பை மலை மலர்குழலிங்கிற பதிகம், அதில் இடையில் வர்ற பாட்டு இண்டை மலர் கொண்டு மணல் இலிங்கமதி இயற்றி, இலிங்கமதி இயற்றி என வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. அதனால் என்னென்னா மணலால் சிவலிங்கம், எத்தனை தங்கத்தில் சிவலிங்கம், வெள்ளியில் சிவலிங்கம், இன்னும் நவரத்தினங்களால் ஒவ்வொரு ரத்தினங்களையும் சிவலிங்கமாக வைத்து பூஜித்த வரலாறு உண்டு. இப்படி ஒவ்வொரு மூர்த்தங்கள் இருந்தாலும் அதில் சிறப்பாக மணலால் செய்கிற அந்த சிவலிங்கத்தினுடைய சிறப்பு ரொம்ப அளவு கடந்தது. இண்டை மலர் கொண்டு மணல் இலிங்கமதி இயற்றி இனத்தாவின் பாலாட்ட இடறிய தாதைதாள் தொண்டமிடு சண்டியடி அண்டர் தொழுதேத்த தொடர்ந்தவனை பணி கொண்ட விடங்கனது ஊர் வினவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூழிகையும் மறையொலியும் விழவொலியும் மருகு நிறைவெய்தி கண்டவர்கள் மனம் கமரும் புண்டரிகப் பொய்கை கார்கையார் குடைந்தாடும் கலையநல்லூர் காணே. அழகான சந்தம். அப்படி கும்பேஸ்வர பெருமானை பார்த்தா கும்ப மாதிரவே இருப்பார். படமுக்க விடமுக்க பாம்பே போல் சிந்தி நெஞ்சே, விடமுக்க பாம்பே போல் சிந்தி நெஞ்சே வெள்ளேற்றான் தந்தமரை கண்டபோதே வடமுக்க மாமுனியே போலச் சென்று மாதவத்தார் மனத்துறைவர் மழுவாட்செல்வர் படமுக்க பாம்பனையும் பள்ளியானும் படமுக்க பாம்பனையில் பள்ளியானும் பங்கையத்து மேலையனும் பரவிக்கானா குடமுக்கே குடமுக்கே என்பீராயில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குருகலாமேன் அப்பர் சுவாமி. அதனால் ஒவ்வொரு மூர்த்திகளும் ஒவ்வொரு திருமேனிகளையும் பார்க்கிற பொழுது முல்லைவனம்னு எடுத்துக்கிட்டால் அங்கே திருக்கருகாவூரில் முல்லை கொடி சுற்றி தழுவிய அடையாளத்தோடு பெருமான் இருக்கிறார்.
இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பெருமானுடைய அற்புதமான அந்த சிவலிங்க திருமேனிகள், அதில் குறிப்பாக பாடல் பெற்ற திருத்தலங்கள், நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான், திருநாகர சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய்க்கிலே இடம்பெற்றிருக்கிற பாடல் பெற்ற தேவார திருத்தலங்கள் அனைவரும் நம்ம சைவ பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவசியமாக சென்று தரிசிக்க வேண்டும். அவ்வளவும் தரிசிக்க இயலவில்லை என்றால் அழகாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், அட்டமூர்த்தம், அதாவது அதே போல் வீரட்டானம், அந்த எட்டு வீரட்டான தலங்களை அட்டானம் என்று ஓதிய நாலிரண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் அழகாக சுருக்கமாக சொல்கிறார். காவிரி கரிகண்டி வீரட்டானம், கடவுர் மேவிய வீரட்டானம், ஒரு திருத்தாண்டகத்திலேயே எட்டையும் சொல்லுவார். அப்படி எட்டு வீரட்டான தலங்கள், பஞ்சபூத தலங்கள், பஞ்சசபை தலங்கள், பஞ்ச ஆரண்ய தலங்கள், சப்தஸ்தான தலங்கள், அப்படியாவது ஒரு யாத்திரையை செய்ய வேண்டும். ஆகையினால் மிக சிறப்பான முறையில் இந்த பிறவி எடுத்ததனுடைய பெரும் பயன், மானுட பிறவிதானம் வகுத்ததுங்கிற நம்ம சித்தியார் பாடலில் சொல்கிறது போல், ஆனிடத்து ஐந்து மாடும் அறன் பணிக்க அல்லவா, அதனால் நமக்கு அந்த சிவபெருமானை பூசிப்பதும் வழிபாடு செய்வதற்கும் உரிய அந்த வாய்ப்பு நமக்கு இந்த பிறப்பில் கிடைத்திருக்கிறது. வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு பிறவி. மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளியர் கோத்தன்று முப்புறம் தீவளைத்தாந்தில்லை சிற்றம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நம்தம் கூழைமையேன்னு அப்பர் பெருமானுடைய அழகான பாடல். அதனால் எங்கே அதாவது பேசும் பெருமாள்னு வைணவத்தில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, ஆனால் உண்மையாகவே பேசிய பெருமான்ங்கிறதுக்கு சாசனம் தமிழில் நமக்கு இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியேன்னு சொற்குருதிக்கு அப்புறம் என சொல்லுன்னு சொன்ன நம்ம அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அண்ணாமலையார் அவரு உடைய அற்புதமான அந்த லிங்கபுராண திருக்குறுந்தகையை ஓத வேண்டும். அதில் சொல்லியிருக்கிறபடி மரங்களேறி மலர் பறித்திட்டிலருங்கிறார், நிறைய நீர் சுமந்து ஆட்ட நினைந்திலருங்கிறார். அதனால் என்ன புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அதனால் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட சிவபூசையும் செய்து ஈடேற வேண்டும். வாழ்நாள் வீழ்நாள் படாத அருள்வாயே, மைச்சரோருக நச்சு வாழ்வெளி மானாரோடே நானார் நீயார் எனுமாறு வைத்த போதக சித்த யோகியர் வாழ்நாள் கோழ்நாள் வீழ்நாள் காணார் அப்படின்னு பாடுறார் அருணகிரிநாத பெருமான். அதனால் பிறவி எடுத்தனுடைய பெரும்பயன் நம்ம இப்படிப்பட்ட நிலையிலே இறை வழிபாடு செய்வது, அதுவும் சிவாலயங்களுக்கு செல்வது, சிவமூர்த்தியை தரிசிப்பது, சிவபெருமானுடைய அற்புதமான அவருடைய அந்த மூர்த்தத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அதிநுட்பங்கள், அந்த காலத்தில் சிவலிங்கத்தினுடைய படம் வரைஞ்சி ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன தத்துவங்கள் அது அந்த படமே இருக்கும். சித்தாந்த கல்வியில் அந்த படம் இருக்கிறது, அதற்கு நூல் இருக்கிறது. எங்களது ஐயாவை போன்ற பெருமக்களெல்லாம் அதற்கு இன்னும் ஏராளமான அற்புதமான தத்துவ பொருள்களை எல்லாம் சொல்லி நம்மை நிலைப்படுத்துவார்கள், நெறிப்படுத்துவார்கள். அதனால் இந்த அருமையான இனிய நாளிலே சொல்வதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் வருகை தந்திருக்கிற பெருமக்கள் நம்முடைய திருவாசக சென்னாவலர் சர்க்குருநாத தேசிகருடைய அருமையான அற்புதமான அந்த என குரல் வளம், அதாவது நிறைய பேர் பாடலாம், பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த ஒழுக்கத்தோடு அந்த நியதியோடு அந்த உயரிய மரபிலே வந்து பாடுகிற ஒரு ஒப்பற்ற தன்னேரில்லா தமிழ் இசை திருமுறை திலகம் நம்முடைய திருவாசக சென்னாவலர் சர்க்குருநாத தேசிகர். ஏன்னா நான் அவர் பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் அவங்களுடைய ஆசிரியர் சோமசுந்தர தேசிகரையாவோடு நெருங்கிய நட்பும் அன்பும் கொண்டவன் நான். அவருடைய மாணவர் அவர், அவருடைய நாடி நரம்பு துடிப்பு எல்லாமே திருமுறை தேவாரம் என்று தான் ஒலிக்கிறதுங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சிற்றுண்டி சாப்பிடுகிற பொழுது தட்டை எடுத்துக்கிட்டு அதாவது அதை பரிமாறி எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னதாக கூட ஒரு ராகத்தை அப்படியே வாயில் அசைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அதை பாடிக்கிட்டே இருக்கார். அது மாதிரி அவருடைய நாடி நரம்பு எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு உயரிய நாதத்வனியோனே ஞானக்கடலோனேங்கிற மாதிரி ஞானக்கடல், அவ்வளவு அழகான அந்த இசையை நீங்கள் எல்லாம் செவிமடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான அற்புதமான விழா அரங்கு, இந்த விழா அரங்கிலே நேரின மணியை நெறிபட வைத்தாங்கன்னு இலக்கணம் சொல்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக அற்புதமாக வடிவமைத்து சிறப்பாக
இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா சாதனை செம்மலாக விளங்குகிற முத்துசுவாமி ஐயா அவர்கள், அவருடைய அருட்பணி, அவர்கள் வந்த பெரிய பாரம்பரியம், அவர்களுடைய திருவருட் சமூகமாக துணைவியார், குழந்தைகள் எல்லோருமே இந்த அற்புதமான திருத்தொண்டிலே ஈடுபாடு கொண்டு செம்மையுறச் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அற்புதமான அருட்பணி மென்மேலும் தலைத்து ஓங்கவும், வருகை தந்திருக்கிற பெருமக்களுடைய வாழ்விலே எல்லா சகல செல்வமிக்க அந்த பெருவாழ்வு அமையவும் பிரார்த்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு. மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமரை புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க, காமறு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவதையும் முழுதும் வாழ்க. திருச்சி தம்பலம். எங்களுக்கு தெரியாத பல கருத்துக்கள் தங்களின் சொற்பொழிவின் மூலம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது நமது சைவ சித்தாந்த ஆசிரியர் திரு கோ முத்துசுவாமி ஐயா அவர்கள் தங்களை சன்மானம் அளித்து சிறப்பிக்க உள்ளார். மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். ஐயாவுடைய சொற்பொழிவை ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் என்கிற முறையில் அவர் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். அவருக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்தால் நாம் அந்த திருமுறை இன்பத்தில் திளைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய நேரம் கருதி ஐயா அவர்கள் சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். சென்னையில் மழை என்றார்கள், இங்கே பொழிந்தது திருமுறை மழை. ஆமாம், சென்னையில் மழையை நிறுத்திட்டு இங்கே வந்து திருமுறை மழையை நமக்காக பொழிந்திருக்கிறார் புலவர் எம்கே பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா மிக்க நன்றி. ஐயா பிரபாகரமூர்த்தி ஐயா நன்றி, வணக்கம். பன்னிசை பேரறிஞர் மயிலை ஓதுவார் திரு பா சத்குருநாதன் ஐயா அவர்களையும், வயலின் திரு எஸ்ஜி சுரேஷ் ஐயா மற்றும் மிருதங்கம் திரு கா மாதேஸ்வர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை வாசிப்பதற்கு நமது சைவ சித்தாந்த ரத்தினம் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.